வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். வரப்போகிற எக்ஸாமில் உங்களாலும் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துக்குமே தமிழ் உண்டு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க இல்லையா? இப்போது உங்களுக்கு தமிழில் 100 மார்க் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு, 6th to 12th ஒரு 63 இயல்கள் இருக்குது. இந்த 63 இயல்களையும் லைன் பை லைனாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் வீடியோவாக போடுறோம். உங்கள்கிட்ட புக்கு இருந்தாலும் சரி, புக்கு இல்லைனாலும் சரி, இந்த வீடியோக்கள் உங்களுக்கு 100% உதவும். சார், நான் புக்கில் படிச்சிட்டேன், ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் சார். இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டே இல்லை சார், சோர்ஸ் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கில் நீங்கள் ரிவிஷனுக்காக 100% பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுவரைக்கும் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடங்களை முழுசாக முடிச்சிட்டோம். 9ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 9ஆம் வகுப்பில் மொத்தம் 9 இயல்கள், அதில் முதல் 7 இயல்கள் முடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போங்க. போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கையும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8. இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாடங்கள் இருக்குது. இந்த 5 பாடங்களையும் நம்ம விரிவாக லைன் வேலைனா படிச்சுருவோம். பாடம் 1, பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற பாடம். முதல் கேள்வி, பெரியார் எவ்வாறு அழைக்கப்படுவது இல்லை? பெரியார் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, நீங்கள் இதில் உள்ள கேள்விகளை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதணும் அப்படின்னா, நான் கேள்வியை படித்து முடிச்சதும் வீடியோவை பாஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் ஸ்பீடாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெரியார் எவ்வாறு அழைக்கப்படுவது இல்லை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் வெள்ளுடை வேந்தர் என்று பெரியார் அழைக்கப்படவில்லை, வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார், ஈரோட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார், பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுகிறார், இன்னும் நிறைய பெயர்களில் அவர் அழைக்கப்படுறாரு. என்னென்னு இந்த வீடியோட அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். வெள்ளுடை வேந்தர்னு அவர் அழைக்கப்படல, பட் வெண்தாடி வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். வெண்தாடி வேந்தர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே யூனிட் 8 இருக்கு இல்லையா? யூனிட் 8 தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை, நீதி கட்சியை சேர்ந்தவர், சர் பிட்டி தியாகராயர். சர் பிட்டி தியாகராயர், இவர் தான் வெள்ளுடை வேந்தர். நண்பர்களே, நம்ம வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் அது சம்மந்தமான கூடுதல் தகவல்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தகவல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2வது கேள்வி, எது பெரியாரோடு தொடர்புடையது அல்ல? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பெரியாரோடு தொடர்புடையது அல்ல, சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்ததே பெரியார் தான், ஒத்துழையாமை இயக்கம், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள் அழைப்பு விடுத்த பொழுது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் 2 பெரும் கண்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரியார், இன்னொன்று ராஜாஜி. அப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பெரியாருடைய பங்களிப்பு வைக்கம் சத்தியாகிரகம். அடுத்தது, பெரியாரின் சிறப்பு பெயர் அல்லாதது எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பெரியாரின் சிறப்பு பெயர் அல்லாதது ஆப்ஷன் ஏ, கிங் மேக்கர். கிங் மேக்கர்னா அரசை உருவாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அரசை உருவாக்குபவர் யாரு அப்படின்னா, அரசை உருவாக்குபவர் காமராஜர். யாரு? காமராசர். அப்போ பெரியாருடைய பெயர்கள் ஏற்கனவே நம்ம பகுத்தறிவு பகலவன், அப்புறம் வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. 4, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறார். 5, சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுகிறார். 6, புத்துலக தொலைநோக்காளர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி பாருங்க, பெரியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பெரியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பாருங்க, பெண்ணின போர் முரசு என்று அழைக்கப்படுகிறார். பெண்ணின போர் முரசு, இது 7வது பட்டமாக வச்சுங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? அவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர். இந்தியாவின் விடிவெள்ளி யார்? இந்தியாவின் விடிவெள்ளி விவேகானந்தர். இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி. ஓகேவா? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பகுத்தறிவு என்பது என்ன? இந்த கேள்விக்கான விடை மேற்கண்ட அனைத்தும். பகுத்தறிவு என்பது எந்த செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகுவது,
எதற்கும் ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி விடை தேடுவது, அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது, இதெல்லாம் சேர்ந்தது தான் பகுத்தறிவு. பெரியாரின் சிந்தனைகள் பின்வரும் எந்த துறையில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது? பெரியார் சம்பந்தமாக எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். பெரியாரின் சிந்தனைகள் பின்வரும் எந்த துறையில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம். ஆகவே மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. பின்வரும் எது பெரியாரின் கூற்று அல்ல? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பெரியாரின் கூற்று அல்லாதது ஆப்ஷன் சி. குடிப்பெருமை இருக்கலாம், சாதி பெருமை கூடாது அப்படின்லாம் பெரியார் சொல்லலை. பெரியார் வந்து குடிப்பெருமையே வேணாம், ஜாதி பெருமையும் வேணாம், சாதியே வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் சாதி ஒழிப்பில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்திய ஒரு ஆள். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது என்பது பெரியாருடைய கூற்று. சாதி மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது என்பது பெரியாரின் கூற்று. சாதி மனிதர்களை இழிவுபடுத்துகிறது என்பது பெரியாரின் கூற்று. பெரியார் கடைபிடித்த கொள்கை என்ன? கடவுள் மறுப்பு கொள்கை. சரிங்களா, கடவுள் மறுப்பு கொள்கை. அடுத்த கேள்வி, சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எதை? சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் கல்வி மேம்பாடு. சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவி கல்வி மேம்பாடு என்று பெரியார் கருதினார். அடுத்த கேள்வி, பின்வரும் எது பெரியாரின் கூற்று அல்ல? கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். இது பெரியாரின் கூற்றா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன சரி, என்ன விடைன்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் டி தான் பெரியாரின் கூற்று அல்ல. ஆண் பெண் இருவாளரையும் சம அளவில் ஆசிரியராக நியமித்தல் வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்லலை. ஆசிரியர் வேலை எல்லாத்தையும் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் பெரியார். ஆசிரியர் வேலையை பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். சரியா, ஆப்ஷன் ஏ, கற்பிக்கப்படும் கல்வி வந்து பகுத்தறிவு சுயமரியாதை உணர்ச்சி நல்லொழுக்கம் இதெல்லாம் ஏற்படுத்தணும்னு சொன்னார். அப்புறம் கற்பிக்கப்படும் கல்வி மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்படணும்னு சொன்னார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாதுன்னு அவர் சொன்னார். புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி போலாமா? எவ்வாறான கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறினார்? எவ்வாறான கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறினார்? இந்த கேள்விக்கான விடை மேற்கண்ட அனைத்தும். கற்றலில் கேட்டலை மிகச்சிறந்தது நண்பர்களே. தற்சிந்தனை ஆற்றல், அதாவது சுயமாக சிந்திக்கும் ஆற்றல், தன்னம்பிக்கை, இதை வளர்க்கும் கல்வியினை தான் கற்றுத்தரணும் அப்படின்னு அவர் சொன்னார். மரபான விழுமியங்களையும் முன்னோர்களின் பெருமையையும் காப்பாற்றும் கல்வியினை அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த கேள்விக்கு விடை வந்து ஆப்ஷன் ஏ நண்பர்களே. நான் தப்பா ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டேன். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. மரபான விழுமியங்கள், முன்னோர்களின் பெருமை, இதெல்லாம் காப்பாற்றணும்னு அவர் சொல்லவே இல்லை. மனப்பாடம் மற்றும் மதிப்பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் கல்வியினை அவர் எதிர்த்தார். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. 11வது கேள்வி, ஒரு சமூகத்தில் உள்ள யாருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் கூறினார்? விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கா, சமூகத்தின் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கா, சமூகத்தின் மேல்நிலையில் உள்ள மக்களுக்கா, சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களுக்குமா? இந்த கேள்விக்கு என்ன விடைனா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களுக்கும் கல்வி தேவை என்று தந்தை பெரியார் கூறினார். அடுத்த கேள்வி, குறிப்பாக யாருக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றார் பெரியார்? குறிப்பாக யாருக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும்? விடை, அனைத்து சமூக பெண்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும் கல்வி உரிமை வழங்குறதுல முன்னுரிமை வழங்கணும்னு அவர் சொன்னார். என்ன காரணம்னா, சமூகம் விரைவாக முன்னேறும் அப்படின்னு பெரியார் நம்பினார். சமூகம் அப்பொழுது தான் விரைவாக முன்னேறும். பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் சமூகம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார். அடுத்த கேள்வி, ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழி ஆகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்?
அவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த பாடமே அவரை பற்றி தான், தந்தை பெரியார். பின்வருவனவற்றுள் பெரியார் எதை எதிர்த்தார்? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பெரியார் எதையெல்லாம் எதிர்த்தார்? பெரியார் சம்மந்தமாக எல்லாமே முக்கியம்தான், கொஞ்சம் நிதானமாகவே போங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்த்தார், கள்ளுண்ணல் குடிக்கிறத எதிர்த்தார் அவர், குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார், மனக்கொடையை எதிர்த்தார், அதாவது வரதட்சணையை அவர் எதிர்த்தார், தேவதாசி முறையை எதிர்த்தார், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேவா, அடுத்த கேள்விக்கு போகலாமா? எதன் மூலமாகவே ஒரு மொழியையும் அதன் இலக்கியங்களுக்கும் மேன்மை அடைய முடியும் என்று பெரியார் கூறினார்? எதன் மூலமாகவே ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய முடியும் என்று பெரியார் கூறினார்? இந்த கேள்விக்கும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம், யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம், இதெல்லாம் தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களையும் மேன்மை உற செய்யும் விஷயங்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார். அத்தகைய இலக்கியங்களை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வர் அப்படின்னு பெரியார் சொல்கிறார். அடுத்த கேள்வி, மதிப்பு மிக்க நூலாக பெரியார் கருதிய நூல் எது? மதிப்பு மிக்க நூலாக பெரியார் கருதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள். விடை என்ன? திருக்குறள். என்ன காரணம்? அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் வந்து அவர் திருக்குறளை மதிப்பு மிக்க நூலாக கருதினார். துவக்கத்தில் அவர் திருக்குறளையும் இதுவும் மற்ற தமிழ் இலக்கிய மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நிராகரித்தார். ஆனால் அதுக்கு பிறகு திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்களை கவனித்து திருக்குறளுக்கு மாநாடே நடத்தினார், திருக்குறள் மாநாடு நடத்தினார் தந்தை பெரியார். ஓகே, திருக்குறளில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன அப்படின்னும் பெரியார் சொன்னார். அடுத்த கேள்வி, திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் பெறும் உணர்ச்சி எதுவென தந்தை பெரியார் கூறினார்? திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் பெறும் உணர்ச்சி எது அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை. விட என்ன? சுயமரியாதை. நண்பர்களே, இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த தகவல் எல்லோருக்குமானதும் அல்ல. எப்பொழுதுமே பாடம் நடத்துகிறத எழுதி படிக்கிறது தான் மாணவர்க்கு அழகு. எழுதி படிக்கிறதுல அவ்வளவு நன்மைகள் இருக்குது. எழுதும் பொழுது ஒரு தடவை மனதில் பதியும். நீங்கள் வந்து ரிவிஷனுக்காக நீங்கள் எழுதுனதை தான் பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ எழுதி படிக்கிறது தான் நம்ம ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறோம். இந்த கண்டென்ட் எப்பொழுதும் ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அந்த வீடியோக்களை பார்த்துக்கலாம், எப்போ வேணால் குறிப்பெடுத்து படிச்சுக்கலாம். இது மாதிரி கண்டென்ட்டை ஃப்ரீயாக உங்களுக்கு யாருமே போட மாட்டாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ஆனால் நிறைய பேர், சார் என்னுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் என்னோடய குடும்பம் இருக்குது, அதனால் நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் சார் படிக்க முடியும், அதனால் எனக்கு எழுத டைம் இல்லை, எனக்கு இந்த பிடிஎஃப்களை கொடுங்க. அதாவது நம்ம சொல்கிறேன் இல்லையா, ஒரு க்வெஸ்சின், நாலு ஆப்ஷன், எது ரைட்டான ஆன்சர், இப்போ 17 சி தான் ரைட் அப்படின்னாக்கா அந்த கடைசியில் இந்த ஒரு பேஜோட கடைசியில் ஆன்சர் இருக்கும். இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எங்கள்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளலாம். 6th to 12th இது வரைக்கும் முடிஞ்ச பிடிஎஃப்களை உங்களுக்கு உடனே அனுப்பி வச்சுருவோம். அதுக்கப்புறம் முடிக்க உங்களுக்கு அனுப்பிட்டுருப்போம். ஆல்மோஸ்ட் 6th to 10th பே முடிஞ்சிருச்சு சரியா. கால்ஃபருக்கு முன்னாடியே 11th 12th முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு உங்களுக்கு பக்காவாக டைம் இருக்க மாதிரி கொடுத்துருவோம் சரியா. எழுதி படித்தா அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆனால் இந்த பிடிஎஃப்களை எங்கள்கிட்டருந்து பெறணும் அப்படின்னா அதுக்கு சிறிதளவு கட்டணம் உண்டு. தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் எனக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து தமிழ் மட்டும் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸையும் லைன் பை லைனாக முடிக்கிறோம். லைன் பை லைனாக முடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் 2020 ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வீடியோ போட்டுட்ருந்தோம். குரூப் 2 தான் போட்டோம். இப்போ தான் குரூப் 2 சிலபஸும் குரூப் 4 சிலபஸும் ஒன்று தானே. அதையே நீங்கள் குரூப் 2 படிக்கலாம், குரூப் 4 படிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸும் தரோம் சார். அப்போது நீங்கள் உங்களுக்கு குரூப் 2 சம்மந்தமான அனைத்து பிடிஎஃப்களும் தேவைப்படுதுன்னா குரூப் 2 பிடிஎஃப் வேணும்னு கேளுங்க. குரூப் 4 சம்மந்தமான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா குரூப் 4 பிடிஎஃப்னு கேளுங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் பிடிஎஃப் மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு தமிழ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் எங்கள்கிட்டருந்து பெறுறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் தினமும் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க சார், பெய்டு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க சார்னு கேட்டே இருக்கீங்க. பெய்டு டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளாதீங்க.
பெய்டு டெஸ்ட் பேட்ச் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். தயவு செய்து அதுக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் ஐ வாண்ட் டு ஜாயின் இன் பெய்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எந்த நம்பர்னா 7695873798. இந்த நம்பர் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும், புரியுதுங்களா? பெய்டு டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் இந்த நம்பர். நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கணும் அப்படின்னா சார் எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெரியார் குறிப்பிடுவது எதை என்று பின்வரும் வாக்கியங்களை கண்டு தெரிக. நம்பர் ஒன், இது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி. எதை சொல்கிறார் இப்படி? எனவே அக்கருவிகள் காலத்துக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும். பெரியார் எதை பற்றி சொல்கிறார்? அவர் மொழியை பற்றி சொல்கிறார். லைன் பை லைன் கவரேஜ். பெரியார் பற்றி எல்லாமே ரொம்ப முக்கியம், அதனால் எல்லாத்தையும் க்வெஸ்சனாக எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், நீங்கள் நோட் பண்ணிங்க. உலகின் போட்டி போராட்டத்திற்கு மொழி ஒரு கருவின்னு சொல்கிறாரு. எனவே மொழிகளை காலத்துக்கு ஏற்ப நம்ம மாற்றணும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தவர் யார்? அவ்வாறு சீரமைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஏன் அந்த மாதிரி அவர் மொழி சீர்திருத்தம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சுக்கோர்ப்பு பண்ணுறதுக்காக. அச்சுக்கோர்ப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன்லாம் எக்ஸ்ட்ராலாம் தேவைப்பட்டு இருந்துச்சு. இல்லை, அது கரெக்டாக அச்சுக்கோக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீர்திருத்தம் பண்ணார். அச்சுக்கோர்ப்போடு தொடர்புடைய தமிழ் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார். இதுவே புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைவதற்காக சீர்திருத்தம் பண்ணது வீரமாமுனிவர். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, காலத்துக்கு ஏற்ப மொழி சீரமைப்புகள் தேவை என்ற பெரியாரின் கருத்தினை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு என்ன? அதாவது பெரியார் செஞ்ச சில எழுத்து சீர்திருத்தங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தினுச்சு எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில், அந்த ஆண்டு என்ன? அந்த ஆண்டு என்ன? அந்த ஆண்டு 1978. சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? நாட்டு விடுதலையை விட முதன்மையானது என பெரியார் கூறும் விடுதலை எது? நாட்டு விடுதலையை விட முதன்மையானது பெண் விடுதலை என்று பெரியார் கூறினார். அடுத்த கேள்வி பாருங்க, வேலை வாய்ப்பில் எத்தனை விழுக்காடு இடம் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றார் பெரியார்? வேலை வாய்ப்பில் 50% இடம், ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. பெரியார் விதைத்த விதைகள் எவை? பெரியார் விதைத்த விதைகள் எவை? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, இது பெரியார் விதைத்ததா இல்லையா? அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெரியார் வலியுறுத்தியதா இல்லையா? பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், இதில் எதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள்? அனைத்தும். இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. மேலும் சில விதைகள், கலப்பு திருமணம், அதாவது சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், சீர்திருத்த திருமணத்தை அரசு ஏற்கணும், அதுக்கு அரசு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள். இதில் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவருக்கும் எதை கடைபிடிப்பது கட்டாயம் என்று பெரியார் கூறினார்? அனைவரும் பொருளாதாரத்தை தன்னிறைவு அடையலைன்னா அனைவரும் எதை கடைபிடிக்கணும்னு சொன்னார்? கட்டாயம் இதை கடைபிடிக்கணும். எது? சிக்கனம். இப்படி என்ன? ஆப்ஷன் சி, சிக்கனம். வீண் செலவுகள், ஏற்படும் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் அவர் தவிர்க்க சொன்னார். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்று அவர் சொன்னார். 25வது கேள்வி, 1938 நவம்பர் 13 எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? இந்த தேதி ரொம்ப முக்கியம், 1938 நவம்பர் 13. சரியா? நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் வழங்கப்பட்டுச்சு. எங்கு நடந்துச்சு இந்த பெண்கள் மாநாடு? சென்னையில் நடைபெற்றது. 27 ஜூன் 1970 தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்த அமைப்பு எது?
அந்த அமைப்பு யுனெஸ்கோ மன்றம், யுனெஸ்கோ மன்றம். பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? சுயமரியாதை இயக்கம் 1925, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் கட்சியில் அமல்படுத்தணும் அப்படின்னு அவர் காஞ்சிபுரம் மாநாட்டு 1925 அவர் வந்து அங்கே வலியுறுத்துகிறாரு. அவருடைய தீர்மானம் நிராகரிக்கப்படுது. அந்த மேடையிலேருந்து அவர் வெளில வர்றாரு. வெளில வந்து அதே வருஷம் 1925 அவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். பெரியார் நடத்திய இதழ்களில் சேராதது எது? பெரியார் வந்து குடியரசு அப்படிங்கிற இதழ் நடத்தினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் வந்து குடியரசு தான். விடுதலை நடத்தினார், ரிவோல்ட்டுங்கிறது அவர் பத்திரிகை அது நடத்தினார். அப்புறம் உண்மை அப்படின்னு ஒரு நடத்தினார். ரிவோல்ட்டுங்கிறது ஆங்கில பத்திரிகை. ஓகே, அவர் நடத்தாத இதழ் மணிக்கொடி. அடுத்த கேள்வி, பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்ப்பவை, அல்லது மேற்கண்ட அனைத்தும். என்ன ஆன்சர்? மேற்கண்ட அனைத்தும் என்பது சரி. தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்ப்பவை, இது எல்லாமே சரிதான். பெரியாரை பற்றி தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார் என்ற பாடலை இயற்றியவர் யார்? இப்பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். இப்படி என்ன? ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். பாடம் 2, ஒளியின் அழைப்பு. ஒளியின் அழைப்பு என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ந பிச்சமூர்த்தி அவர்கள். இந்த நா பிச்சமூர்த்தியை பற்றி எல்லா விஷயங்களையும் இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்லை. ரவி என்று பிச்சமூர்த்தியால் குறிப்பிடப்படுவது, அந்த ஒளியின் அழைப்புங்கிற கவிதையில் பிச்சமூர்த்தி ரவி என்று யாரை குறிப்பிடுகிறார், எதை குறிப்பிடுகிறார்? கதிரவனை, சூரியனை குறிப்பிடுகிறார். முட்டி மோதி செல்லும் வாழ்க்கையில் எது இன்பம் என்று பிச்சமூர்த்தி கூறுகிறார். முட்டி மோதி செல்லும் வாழ்க்கையில் துணிச்சல் என்பது இன்பம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எது உள்ளதுவே வாழ்வில் மலர்ச்சி பெறும் என்கிறார் பிச்சமூர்த்தி. எது இருந்தா வாழ்வில் மலர்ச்சி? முயற்சி, மலர்ச்சி. முயற்சி இருந்தால் வாழ்வில் மலர்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறாரு பிச்சமூர்த்தி. பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர், இலக்கண குறிப்பு தருக. பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர், இலக்கண குறிப்பு தருக. என்ன இலக்கண குறிப்பு இதுக்கெல்லாம்? பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். வாழ்க்கையை போராக உருவகப்படுத்துகிறாங்க. ஒளி அதாவது அமுத, அதாவது ஒளியை வந்து அமுதம்னு சொல்கிறாங்க, பிறவியை இருள்னு சொல்கிறாங்க. இப்போ உருவகப்படுத்துகிறாங்க. இருள் போன்ற பிறவி அப்படின்னு சொன்னால் அது ஓமை தொடர், உவமை தொடர் இல்லையா? ஆனால் அதுவே பிறவி இருள்னு சொன்னால் அதுக்கு பேர் உருவகம். அதுக்கு பேர் என்ன? உருவகம். 36வது கேள்வி, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன். அடுத்த கேள்வி, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் யார்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் தான். புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலில் தான் நான் பிச்சைமூர்த்தியை பற்றி மேலே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி கேள்வி. வள்ளிக்கண்ணன் அவ்வாறு கூறுகிறார், மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படணும்னு கேட்பாங்க, அதுக்கு பேர் தான் புதுக்கவிதைகள். அதுக்கு பேர் தான் புதுக்கவிதைகள். யாருடைய வசன கவிதை வடிவத்தை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்? வசன கவிதையை உருவாக்குனது, வசன கவிதையை இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழில் பாரதியார். புதுக்கவிதையின் தந்தை யார்? புதுக்கவிதையின் தந்தை யாருங்க? புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி. சரிங்களா,
கவிதையின் தந்தை பாரதியாருங்க, புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சைமூர்த்தி. ஓகேவா? பாரதியார் வந்து இன்னொன்று சொல்லலாம், பாரதியார் சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். சென்னிகுளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை, காவடி சிந்தின் தந்தை. புதுக்கவிதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அல்லாதது எது? கட்டற்ற கவிதை என்று அழைக்கப்படுதா, இலகு கவிதை என்று அழைக்கப்படுதா, இல்லை எது வந்து புதுக்கவிதைக்கு வழங்கப்படும் பெயர் அல்லாதது? மொழிக்குள் அடங்கா கவிதைன்னு சொல்கிறது இல்லை. கட்டற்ற கவிதை, இலகு கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, இதெல்லாம் புதுக்கவிதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். அடுத்த கேள்வி, பின்வரும் தொடர்களில் நா பிச்சைமூர்த்தியோடு தொடர்பில்லாதது எது? தொடர்பில்லாதது ஆப்ஷன் டி, கிறுக்கன் கிண்டல்காரன் அப்படின்ற புனை பெயர் இவருக்கு கிடையாது. கிறுக்கன் கிண்டல்காரன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். நா பிச்சைமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞர், பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலக பணியாளர். அப்புறம் ஹனுமான், நவ இந்தியா இந்த இதழ்களில் அவர் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை அவர் பெற்றார். இதெல்லாம் சரி. இப்போ நா பிச்சைமூர்த்தி அவருக்கு நிறைய புனைப்பெயர் இருக்கு, புனைப்பெயர் அல்லாதது எது? நா பிச்சைமூர்த்தியின் புனைப்பெயர் அல்லாதது திகம்பரன். பிக்ஷு என்று அழைக்கப்பட்டார், ரேவதி என்று அவருடைய, ரேவதி பிக்ஷு ரெண்டுமே அவருடைய புனைப்பெயர்கள் தான். நா பிச்சைமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? இதுவும் மிக முக்கியம். நா பிச்சைமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? சயின்ஸுக்கு பலி. ஓகேவா? குமாரபுரம் ஸ்டேஷன், கு அழகிரிசாமி. கு அழகிரிசாமிங்கிறது கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். கு அழகிரி சாமி. வெயிலோடு போய் அப்படிங்கிறது ச தமிழ்ச்செல்வன். ச தமிழ்ச்செல்வன் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட தற்போதைய தலைவர் ச தமிழ்ச்செல்வன். வட்டக்கண்ணாடி, வட்டக்கண்ணாடி தோப்பில் முகமது மீரான், தோப்பில் முகமது மீரான். அடுத்து பாடம் 3, தாவோ தே ஜிங். ஓகே, சக்கரம் பல ஆன மன்னிக்கணும், சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்தே அது சுழல்கிறது என்றவர் யார்? சக்கரம் வந்து பல ஆரங்களை கொண்டது, ஆனால் அதுக்கு நடுவில் உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்தே அது சுழல்கிறது என்றவர் லாவோட்ஸு என்பவர். லாவோட்ஸு. அடுத்த கேள்வி, இல்லை என்பதே வடிவத்தை வரையறை செய்கிறது என்ற தத்துவம் யாருடையது? இல்லை என்பதே, அதாவது இல்லைன்னா வெற்றிடம், வெற்றிடம் என்பதே வடிவத்தை வரையறை செய்கிறது என்ற தத்துவம் யாருடையது? லாவோட்ஸ் உடைய தத்துவம். எடுத்துக்காட்டு, வெற்றிடம் இல்லாத நீரில் குடத்தை நிரப்ப, வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் உளறுறேன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வீடியோ கால நைட்லாம் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக போயிடுச்சு. ஓகே, அடுத்த கேள்வி, இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? எதுவும் இல்லைன்னு எதையும் புறக்கணிக்க வேண்டாம், இன்மை என்று புறக்கணிக்க வேண்டாம் என்பதும் லாவோட்ஸ் அவர்களுடைய கவிதை. பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு என்ன? பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். ஸ்பேஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இடைவெளி இருந்ததுன்னா அடுக்கு தொடருங்க, மீனிங் இருந்துச்சுன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர், அடுக்கு தொடரில் எத்தனை வார்த்தைகள் வரைக்கும் வரலாம்? 4 முறை ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வரலாம். வாயிலும் சன்னலும் இலக்கண குறிப்பு தருக. உம்மு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. இப்படி என்ன எண்ணும்மை? லாவோட்ஸ் எங்கு பிறந்தார்? லாவோட்ஸ் சீனாவில் பிறந்தார், கிமு 2 முன்னர் வாழ்ந்தவர். ஓகே, அடுத்த கேள்வி, லாவோட்ஸுவின் சமகால சீன மெய்யியலாளர் யார்? லாவோட்ஸுவின் சமகால சீன மெய்யியலாளர் கன்ஃபூசியஸ். கன்ஃபூசியஸ் அவரும் ஒரு சீன தத்துவவியலாளர். லாவோட்ஸு எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவர்? தாவோவியமா, கன்ஃபூசியமா, மாவோவியமா, கம்யூனிசமா? லாவோட்ஸு தாவோவியத்தை சேர்ந்தவர்.
தாவோவியம் வலியுறுத்தும் சிந்தனை எது? தாவோவியம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சந்தோஷமா இருன்னு சொல்லுது. இப்போ சந்தோஷமா இரு, ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இரு. இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சி என்பது தாவோவியம். லாவோட்ஸ் என்ன சொல்கிறாரு, இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை முன்வைத்தார். கன்ஃபூசியஸ் என்ன சொல்கிறாரு, ஒழுக்கம் எப்பொழுதும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர், ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர். தாவோ தே ஜிங் அப்படிங்கிற இந்த லாவோட்ஸுவின் கவிதையை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க, சி மணி என்பவர். யார்? சி மணி என்பவர். சரியா, அடுத்த கேள்வி போகலாமா? பாடம் 4, யசோதர காவியம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல இதுவும் ஒன்று. ஓகேவா? ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. அறம் செய்ய விரும்புனாவே யார் சொல்கிறாங்க இல்லையா, அது கூட இதை ஒப்பிடலாம் பாருங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குகன்னு சொல்கிறாங்கல்ல. ஆறுவது சினம், வெகுளினா சினம்னு அர்த்தம். இப்போ இந்த போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக அப்படிங்கிறது ஆறுவது சினத்து கூட மேட்ச் ஆகுது பாருங்க. நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இந்த பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடல் யசோதர காவியனும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் டெஸ்ட் வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நான் ஆப்ஷனாக கொடுத்தேன் அப்படின்னா அப்போது உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சனாக இருக்கும். இப்போ இந்த பாடல் யசோதர காவியம் தான். இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் இன்னும் அறியப்படவில்லை. இந்த கந்தியார் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றான உதயன குமார காப்பியம், உதயனகுமார காப்பியத்துடைய ஆசிரியர். தோலாமொழி தேவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஞ்சிறுங்காப்பியங்களில் மற்றும் ஒரு நூலான சூளாமணியின் ஆசிரியர். நாதக்குத்தனார் யார்? நாதக்குத்தனார் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியின் ஆசிரியர். இந்த பாடல் வந்து யசோதர காவியம். இயற்றியவர் வந்து ஒரு சமண முனிவர் என்று அறியப்படுகிறது. அடுத்தது பொருந்தாத இணை எது? அறம் என்றால் நற்செயல் என்று பொருளா? அறம் என்றால் நற்செயலா? பொருந்திருக்கா இல்லையா? ரெண்டாவது, வெகுளி என்றால் சினமா? ஞானம் என்றால் கடலா? இதுதான் பொருந்தாதது. ஞானம் என்றால் அறிவு என்று பொருள். ஞானம் என்றால் அறிவு. விரதம் என்றால் மேற்கொண்ட நன்னெறி என்று பொருள். மீதியெல்லாம் சரியாக பொருந்திருக்கு. நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்க வேண்டுமாயின் முதலில் எதனை நீக்க வேண்டும் என யசோதர காவியம் குறிக்கிறது? நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்க வேண்டுமாயின் முதலில் எதை நீக்க வேண்டும் என்று யசோதர காவியம் குறிக்கின்றது? சினம். அந்த பாட்டு ஞாபகம் வச்சிங்க, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. நீங்கள் ஏதாவது ஒன்று உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? நற்செயல் செய்யுங்க. போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நீங்கள் எதையாவது நீக்கணும், உங்களை விட்டு ஏதாவது போகணும்னு நினச்சிங்கன்னா சினத்தை, அதாவது கோபத்தை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்த கேள்விக்கு போகலாம். அந்த பாட்டிலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இடைவிடாமல் போற்றி காக்க வேண்டியதாக யசோதர காவியம் கூறுவது எது? காக்குவது எனில் விரதம் காக்கவே அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா. விரதம்னா என்ன? விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரதம் என்பது நன்னெறி. இடைவிடாமல் போற்றி காக்க வேண்டியதாக யசோதர காவியம் சொல்கிறது நன்னெறி. ஆக்குக, போக்குக, நோக்குக இலக்கண குறிப்பு தருக. வாழ்க, ஒழிகன்னு சொல்கிற மாதிரி தான். ஆக்குக, போக்குக, நோக்குக. வியங்கோள் வினைமுற்று. இதுவே ஆக்கு, போக்கு, நோக்கு அப்படின்னா அது ஏவல் வினைமுற்றாக இருக்கும். அடுத்த கேள்வி, யசோதர காவியம் பற்றிய பின்வரும் தொடர்களில் தவறானது எது? 58, வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல். சரியா தப்பா? சரிதான். யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. சரியா தப்பா? சரிதான். சமண முனிவர் ஒருவரால் ஏற்றப்பட்டது என்பர். இதுவும் சரிதான். 10 சருக்கங்களை கொண்டது என்பது தவறு. இது 5 சருக்கங்களை கொண்டது. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 5 சருக்கங்களை கொண்டது. 320 அல்லது 330 பாடல்களை கொண்டது என்பது சரி. பாடம் 5, மகனுக்கு எழுதிய கடிதம். ஒரு கடிதம் இது. தூர் அப்படிங்கிற தலைப்பில் கவிதையை இயற்றியவர் நா முத்துக்குமார். கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர் யாருன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், நான் படித்த மகிழ்ந்தது, டிகே சிதம்பரநாதர், கி ராஜநாராயணன். இந்த ரெண்டு பேர். அப்புறம் கு அழகிரிசாமி, ராஜநாராயணன். கீரா, கு அழகிரிசாமி.
இந்த கடிதங்கள்லாம் நான் படிச்சுருக்கேன். அப்புறம் அண்ணா தம்பிக்கு எழுதின கடிதங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுருக்கிறேன் நான். ஓகேவா? மூ வரதராசனார் தங்கைக்கு எழுதிய கடிதத்தெல்லாம் கொஞ்சம் படிச்சுருக்கிறேன். ஓகே, அது இல்லாமல் தாகூர் நேரு அவருடைய மகள் இந்திராவிற்கு எழுதிய கடிதங்கள், அது ரொம்ப அற்புதமான சில கடிதங்கள் நான் படிச்சுருக்கிறேன், ரொம்ப அற்புதமான கடிதங்கள். அப்புறம் வள்ளிக்கண்ணன், இவங்கள்லாம் கடித இலக்கியம் படைத்தவர்கள். கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? டி கே சிதம்பரநாகர், டி கே சி ரசிகமணி. அடுத்த கேள்வி, அடுத்த பாடம் யாப்பிலக்கணம். இந்த இலக்கணம் புரியல புரியலன்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரியலனா, யாப்பிலக்கணம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் இயற்று முறைகளை சொல்லுது. கவிதை இயற்றும் முறைகளை சொல்வது யாப்பு. உறுப்பியலின்படி யாப்பின் உறுப்புகள் எத்தனை? இதெல்லாம் சும்மா இன்ஃபர்மேஷன் தான், காதில் வாங்கிங்க. யாப்பின் உறுப்புகள் ஆறு, என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அடுத்து பாருங்கள், அல்லாததுன்னு கேட்டிருக்கேன், சொல்லும் பொருள் அல்லாதது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதெல்லாம் யாப்பின் உறுப்புகள். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இது எட்டாவது வகுப்பு இயல் எட்லேயும் இருக்குது. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும். ஒன்று குறில், இன்னொன்று நெடில், மூணாவது ஒற்று. அப்படியே வரிசையாக ஃபாலோ பண்ணுவாங்களேன், சூப்பராக இருக்கும் அசை பிரிக்கிறதெல்லாம். அடுத்த கேள்வி பாருங்கள், ஓர் எழுத்து தனியாகவோ அல்லது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தோ நிற்பது டேஷ் ஆகும். ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தோ நிற்பது டேஷ் எனப்படும். என்ன ஆன்சர் இதுக்கு? விடை, அதுக்கு பேர் தான் அசை. ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது ரெண்டு எழுத்து சேர்ந்தோ நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் அசை. எழுத்துக்களால் ஆனது எது? அசை. எழுத்துக்களால் ஆனது அசை. அசை எத்தனை வகைப்படும்? அசை இரண்டு வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இப்போ நேரசைக்கு என்ன எக்ஸாம்பிள், நிறையசைக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நேரசைக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, கவனிங்க, மேலே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேனா? எஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தோ அது கூட ஒரு ஒற்றோ அப்படி சேர்ந்து நின்னாலே அதுக்கு பேர் அசை தான். ஓகேவா? அசையில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. நேரசைனா என்ன? நேரசை அப்படிங்கிறது ஒரு தனி குறில், அதாவது ஒரு தனியான ஒரு குறில் இருந்தாலே அது நேரசை தான். அப்படி இல்லையா, ஒரு தனி குறில் அது கூடவே ஒரு ஒற்று பாருங்க, ப அப்படிங்கிறது ஒரு தனி குறில்ங்க, இது இருந்தாலே இதுவே ஒரு அசை தான், அதாவது நேரசை தான். நேரசை தான் அடிச்சுட்டு மறுபடியும் எழுதுறேன், கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. இதை வச்சு தான், அதாவது ஒரு தனி குறில் இருந்தாலே அது நேரசை தான். அப்படி இல்லைன்னா வேறு என்ன இருக்கலாம், தனிக்குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா, ஒற்றுனா மேலே புள்ளி வைக்கிற அந்த மெய் எழுத்து, ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் நேரசை தான். புரிஞ்சுதா? தனியாக ஒரு நெடில் எழுத்து நிற்கிது, அதுவும் நேரசை தான். தனியாக ஒரு நெடில் எழுத்து அதற்கு பக்கத்தில் ஒரு ஒற்று வந்தாலும் அதுவும் நேரசை தான். புரிஞ்சுதா? அப்போது நேரசை பொறுத்த வரைக்கும் ஒன்று தனிக்குறில் இருக்கணும், அப்படி இல்லை தனி நெடில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கலாம், நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக மூணு எழுத்து இருக்காது நேரசையில், கண்டிப்பாக மூன்று எழுத்து இருக்காது. இப்போ நிறையசைனா என்ன? நிறையசை அப்படிங்கிறது ரெண்டு குறில் பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம். புரியுதுங்களா? ரெண்டு குறில் பக்கத்து பக்கத்தில், எடுத்துக்காட்டு அணி, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், நம்ம வச்சு குட்டியாக இருக்கிறதுனால தான் நான் தனியாக எழுதுனேன் அதை. அணி ரெண்டு குறில் இருக்குது பாருங்கள், அ நீ, இப்படி இருந்தால் அது நிறையசை. ரெண்டு குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் நிறையசை தான். ஓகே, ஒரு குறில் ஒரு நெடில் இருக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் நிறையசை தான். குறில் அதுக்கப்புறம் ஒரு நெடில் அதுக்கப்புறம் ஒரு ஒற்று இருந்ததுன்னா அதுவும் நிறையசை தான். நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க இந்த பாயிண்ட்டை. ரெண்டு குறில் இருக்கலாம் அணி மாதிரி. அடுத்தது ஒரு, அதாவது ரெண்டு குறில் பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கலாம், சரிதான். முதல்ல ஒரு குறில் அப்புறம் ஒரு நெடில் இருக்கலாம், தப்பு இல்லை.
ஆனால் முதல்ல நெடிலும் அதற்கு பிறகு ஒரு குறிலும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது நிறையசை கிடையாது. குறில் நெடில் இருக்கலாம், குறில் நெடில் ஒற்று இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நெடில் குறில் இருக்கக்கூடாது. நெடில் குறில் ஒற்று அதெல்லாம் நிறையசை கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நிறையசையை பொறுத்த வரைக்கும் குறில் நெடில் மட்டும் இருக்கலாம், மன்னிக்கணும், குறில் நெடில் இருக்கலாம், குறில் நெடில் ஒற்று இருக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு நெடில் இருக்கக்கூடாது. ஓகே, சரி. இப்போ இந்த அசை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லித்தரேன். ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை டேஷ் ஆகும். ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் சீர். புரியுதா? சீர். சீர் எத்தனை வகைப்படும்? சீர் நான்கு வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். புரியுதுங்களா? ஒரு சீர் இருந்ததுன்னா ஓரசை, ரெண்டு ஒரு அசை இருந்ததுன்னா ஓரசை சீர், ரெண்டு அசை இருந்ததுன்னா ஈரசை சீர், மூணு அசை இருந்ததுன்னா மூவசை சீர். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடியும் அசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொம்ப முக்கியம். நேர், நேர்னா என்ன அர்த்தம்? நேரசைன்னு அர்த்தம். நேர்னா என்ன அர்த்தம்? நேரசைன்னு அர்த்தம். எது நேரசை? ஒன்று ஒரு குறில் இருக்கலாம், அப்படி இல்லைனா குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கலாம், இது நேரசை. ஒன்று நெடில் இருக்கலாம், அப்படி இல்லைனா நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஒற்று இருக்கலாம். புரியுதுங்களா? இதுவும் நேரசை தான். ஒரு நேரசைக்கு பக்கத்தில் உகரம், இப்போ பல்பு அப்படின்னா இந்த பூ அப்படிங்கிறது உகரம் தான் இல்லையா? பால், பால்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கூங்கிறது என்ன? உகரம் தான். அப்படி உகரம் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் நேர்புன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? நேர்பு. அதே மாதிரி நிறை என்று அசையோடு உகரம் சேர்ந்து முடிந்தால் அதுக்கு பேர் நிறைபு. அதுக்கு பேர் நிறைபு. இந்த நேர்பு, நிறைபு இந்த அசைகள் எதன் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும் அப்படின்னு கேட்பாங்க. வெண்பாவோட இறுதியில் இருந்தால் தான் அது அசையாக கொள்ளப்படும். இப்போ திருக்குறளில் கடைசி சீர் அந்த மாதிரி இருக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ அது புரியலனாலும் நம்ம அது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், அப்போ நிச்சயமாக புரியும். கன்டினியூ பண்ணுங்கள். இயர் சீர் மற்றும் ஆசிரிய உரிச்சீர் ஆகியவை பின்வரும் எதன் வேறு பெயர்கள்? ஈரசை சீரை நம்ம என்ன சொல்கிறோம்? அதாவது ஈரசை சீர் அப்படிங்கிறது நேர் நேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, நேருங்கிறது ஒரு ஒரு அசை. இன்னொரு நேர் போடுறோம், அது ஒரு அசை. இப்போ இதில் எத்தனை சீர் இருக்குது? ரெண்டு சீர் இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அசைகள் இருக்குது, அதனால் வந்து ஈரசை சீர்னு சொல்கிறோம். நேர் நேருங்கிறது ஈரசை சீர். ஓகே, இந்த ஈரசை சீருக்கு தான் என்ன பேர்னா ஈயர் சீர்னு பேர், ஆசிரிய உரிச்சீர்னு பேர். ஆசிரிய உரிச்சீர்னு பேர். அடுத்து பாருங்கள், ஓரசை சீர். பால், பால்ங்கிறது நேரசையா நிறையசையா அதை சொல்லுங்கள். பால்ங்கிறது நேரசை. அப்போ பால்னு கொடுத்தா நேரசைன்னு சொல்லக்கூடாது, நேர்னு சொல்லணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அசை வந்து நேரசை. நேரசை மட்டும் இருந்துச்சுன்னா, வெறும் நேர் மட்டும் இருந்ததுன்னா நாள்னு சொல்லணும், நிறை மட்டும் இருந்ததுன்னா மலர்னு சொல்லணும். நேருக்கு பக்கத்தில் ஒரு உகரம் இருந்துச்சுன்னா அதை காசுன்னு சொல்லணும். எப்படி? பல்பு அப்படின்னு வச்சுக்கிங்க. பல் அப்படிங்கிறது என்ன? ஒரு குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று வருது, அப்போ இது நேர். பக்கத்தில் ஒரு உகரம் வருது, உகரம் வந்தால் இதுக்கு பேர் என்ன? நேர்பு. இதுக்கு பேர் என்ன? நேர்பு. நேர்பு என்றால் காசுன்னு சொல்லணும். அதே மாதிரி நிறைபு என்றால் அதை பிறப்புன்னு சொல்லணும். நிறைபு என்றால் அதை பிறப்பு என்று சொல்லணும். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஈரசை சீரில் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் தேமாவும் புளிமாவும் மாச்சீர், ஆனால் மானு முடியுது.
கருவிளமும் கூவிளமும் விளச்சீர் விளம்னு முடியுது. அடுத்தது மூவாசை சீர் பாருங்க. நேர் 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 தேமாங்க, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். பக்கத்தில் எல்லாத்துலேயும் நேர் விழுந்துருச்சுன்னா அது காய். ஓகே, பக்கத்தில் எல்லாத்துலேயும் நிறை விழுந்துச்சுன்னா அது கனி. இப்போ காய் சீர் அப்படின்னா அதில் எத்தனை அசைகள் இருக்கும்? மூன்று அசைகள் இருக்கும். நேர் 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 அப்படின்றதுனா அது தேமாங்காய். ஓகே, கனி சீரும் பார்த்திங்கன்னா மூவசை சீர் தான், எல்லாம் நிறையில் முடியும். மூன்று அசைகள் இருக்கும் ஒவ்வொன்றத்துலேயும், ஆனால் எதில் முடியும்? நிறை அப்படிங்கிற அசையில் முடியும். இதெல்லாம் தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம்ல, ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போது என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, காய் சீர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதான காய் சீர். காய் சீர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சொல்லுங்க பார்ப்போம். காய் சீர்கள் வந்து வெண் சீர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காய் சீர்கள் வெண் சீர்கள். அடுத்தது மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது தோன்றுவது எது? மூவசை சீருக்கு பக்கத்தில் இன்னொரு அசை வந்தால் அது நாலசை சீர். சரி, வெண்பாவில் எவை மட்டுமே வரும்? வெண்பாவில் இயர் சீரும் காய்ச்சீரும் தான் வரும். கவனிக்கிறோம், அதாவது இயர் சீரும் வெண் சீரும் தான் வரும், ரெண்டும் ஒன்று தான். இயர் சீரும் வெண் சீரும் வரும். இயர் சீர்னால் ஈரசை சீர்னு அர்த்தம், வெண் சீர்னால் காய்ச்சீர்னு அர்த்தம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? இதை வேறு மொழியில் சொல்லணுன்னா வெண்பாவில் வந்து ஈரசை சீர் தான் வரும், ஈரசை சீர். அதுக்கப்புறம் காய் சீர் தான் வரும். என்ன வரும்? காய் சீர் தான் வரும். இயர் சீருக்கு வேறு பெயர் ஈரசை சீர், வெண் சீருக்கு வேறு பேர் காய் சீர். சரி, இப்போ அழகிட சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அழகிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டேபிளை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி பிரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பிறர் நாண இப்படி இருக்குது, பிறர் நாணத் அப்படின்னு இருக்குது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒற்று எங்கே வந்திருக்கோ அதுக்கு பக்கத்தில் பிரிச்சுருங்க. தெளிவாகவே எழுதுனேன் உங்களுக்கு, பாருங்கள். பிறர் நாணத் இப்படி இருக்கா? முதல்ல என்ன செய்யணும்னா ஒற்றுக்கு பக்கத்தில் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு செக் பண்ணுங்கள் ரூல்ஸை கரெக்டாக இருக்கான்னு. என்னென்னலாம் வரலாம் நமக்கு? ஒரு குறில் மட்டும் இருக்கலாம், தப்பு இல்லை. குறில், இன்னொரு குறில் பக்கத்தில் ஒற்று இருக்கலாம், தப்பு இல்லை. குறில் நெடில் ஒற்று இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன இருக்கக்கூடாது? நெடில் குறில் ஒற்று இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நெடில், அப்புறம் குறில் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நெடில் அதுக்கு பக்கத்தில் ஒற்று இருக்கலாம், தப்பு இல்லை. முன்னாடி நம்ம பார்த்த ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? எதெல்லாம் பாசிபிள், எதெல்லாம் இருக்கலாம்? ஒரு தனிக்குறில், அதற்கு பிறகு ஒற்று இருக்கலாம், தப்பு இல்லை. தனிக்குறில் மட்டும் தனியாக இருக்கலாம், தனி நெடில் மட்டும் தனியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிக்குறிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. தனிக்குறிலுக்கு தனி நெடிலுக்கு அப்புறம் ஒற்று இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு குறில் இன்னொரு குறில் ஒற்று இருக்கலாம், தப்பு கிடையாது. குறில் நெடில் ஒற்று இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? நெடில் குறில் இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் ரூல்ஸ். நீங்கள் வேறு எதையுமே கண்டுக்காதீங்க, நெடில் குறில் இருக்கக்கூடாது. சரி, இப்போ இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது சரி, இது சரியாக இருக்குது. இந்த நாணத் சரியாக இருக்கான்னு பாருங்கள். சரியாக இல்லை. நா அப்படிங்கிறது நெடிலாக இருக்குது இல்லையா? நாங்கிறது என்னவா இருக்குது? நெடிலாக இருக்குது. அப்படி நெடிலாக இருந்துச்சுன்னா அதை பிரிச்சுடுங்க. புரியுதா? இப்போ இதை செக் பண்ணுங்கள். இப்போ இதை செக் பண்ணுறீங்க, இதை செக் பண்ணுங்கள், இது சரியாக இருக்கா? குறில், அதுக்கு பிறகு ஒற்று, இதுவும் சரியாக இருக்குது. புரியுதா நண்பர்களே? இப்போ போடலாமா? இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு குறில் இன்னொரு குறில் பக்கத்தில் ஒற்று இருந்ததுன்னா அது நேரசையா நிறையசையா? மூணு எழுத்து இருக்குது நண்பர்களே, மூணு எழுத்து இருந்தாலே அது நிறையசை. புரிஞ்சுதா? மூணு எழுத்து இருந்தாலே அது நிறையசை. ஒரே ஒரு நெடில் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு நெடில் மட்டும் இருந்ததுன்னா அது நேரசை. ஓகே, அடுத்த மாதிரி ஒரு குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்குது, குறிலும் ஒற்று இருந்ததுன்னா அதுக்கு பேரும் நேரசை தான். முன்னாடி டேபிள் ஞாபகம் இருக்கா? இந்த டேபிள் நம்ம பார்த்தோமே, அந்த டேபிளை கூட நீங்கள்
திரும்பி நீங்களே நோட்டில் அப்படி போய் எழுதி வச்சுக்கிட்டு அதை பாருங்கள். இப்போ இது நிறை நேர் நேர், நிறை நேர் புளிமா, நேர் வந்துச்சுன்னா காய், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா தானே. இப்போ நிறை நேர் புளிமா, பக்கத்தில் நேர் வந்தால் காய், நிறை வந்தால் கனி இல்லையா, இப்போ புளிமாங்காய். ரொம்ப சிம்பிள். அடுத்தது தக்கது, நான் என்ன சொல்லியிருக்கேன், இக்குக்கு பக்கத்தில் நான் இதெல்லாம் அழிச்சிட்றேன் பாருங்கள், இதெல்லாம் அழிச்சிட்றேன். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே இல்லை. கொஞ்சம் இதை அப்படி மேலே போகலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது தக்கதுங்கிறத நீங்கள் பிரிக்கணும். இப்போது எங்கே ஒற்று வருதோ அங்கே பிரிச்சுடுங்க. வேறு எங்கேயா பிரச்சனை வருதான்னு பாருங்கள். நெடிலுக்கு பக்கத்தில் குரில் எங்கேயா இருக்கா, இல்லை. தக் ஒரு குரில் பக்கத்தில் ஒற்றுருந்ததுன்னா அது நேர். அடுத்தது ரெண்டு குரில் இருந்தால், ரெண்டு குரில் அருகில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிறை. அப்போ நேர் நிறை என்னங்க, நேர் நிறை கூவிலம். அதே மாதிரி தாங்க பிரிக்க போகிறீங்க. தான் நானா ஒற்றுக்கு பக்கத்தில் பிரிங்க, சீர் பிரிங்க. லெஃப்ட் சைடில் உள்ளது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரு நெடில் அப்புறம் ஒரு ஒற்று, இது அலவுடு தான். நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருக்கலாம், நெடிலுக்கு பக்கத்தில் குரில் தான் இருக்கக்கூடாது. நெடில் ஒற்று இருக்குது கரெக்டு. ஒரு தனி நெடில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அதுக்கு பேர், அதுவும் நேரசை தான். அது என்ன, நேரசை. நானா ரெண்டு நெடில் பக்கத்து பக்கத்தில் இருக்கலாமா, அலவுடு கிடையாது, அப்போ பிரிச்சுடுங்க. ஒரு நெடில் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதுவும் நேரசை தான். இதுவும் நெடில் தான், அதுவும் நேரசை தான். இப்போ நேர் 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 தேமாங்காய். புரிஞ்சுதா, ரொம்ப சிம்பிள். அந்த டேபிளை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். அடுத்த கேள்வி போகலாமா. பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும், ஈற்றசைனா இறுதி அசைன்னு அர்த்தம், அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஷ் எனப்படும். அவ்வாறு அது பொருந்துனதுன்னா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் தான் தலை. தலை வந்து ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும் வரலாம். ஓகே, நின்ற சீரின் ஈற்றசை இறுதி அசையும், அடுத்தனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதலுக்கு பேர் தலை. அது பொருந்தியும் வரலாம், பொருந்தாமையும் வரலாம், அவ்வளோதான். தலை எத்தனை வகைப்படும், இன்றைக்கி லைவ் கிளாஸில் ஒரு பையன் சூப்பராக சொன்னாப்பில், தலை அப்படின்னாலே ஏழு தான். அது என்னென்ன, நேருன்ற ஆசிரிய தலை, மா அதற்கு முன் நேர். ஓகே, அடுத்தது நிறையுன்ற ஆசிரிய தலைனா என்ன, விளம் அதற்கு முன் நிறை. முன்னுன்னா என்ன அர்த்தம், மா அதுக்கு அதுக்கு முன்னுன்னா இந்த பக்கம், இந்த பக்கம் நேர். ஓகே, எதெல்லாம் மா எதெல்லாம் விளம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சரி ரைட்டு. இயர் சீர் வெண்டலை, மா முன் நிறை, விளம் முன் நேர், இது ரெண்டும். வெண் சீர் வெண்டலை, இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும்னா தேவை கிடையாது. வெண் சீர் வெண்டலை காய் முன் நேர், களித்தலை காய் முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். இதை நீங்கள் படிச்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களோ தொடர்ந்து வருவது டேஷ் எனப்படும். இரண்டோ இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களோ தொடர்ந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் அடி. திருக்குறளில் ரெண்டு அடி இருக்குல்ல பாருங்க, இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களோ தொடர்ந்து வந்தால் அது அடி எனப்படும். அடுத்தது தலை, தலை எத்தனை வகைப்படும், இப்போதான் நம்ம பார்த்தோமா அந்த கேள்வி, தலை எத்தனை வகைப்படுங்கிற கேள்வியை நம்ம ரெண்டு தடவையாக பார்த்துட்ருக்கோம். தலை வந்து இந்த கேள்வியை அடி எத்தனை வகைப்படும் மாற்றிக்கலாம். அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி ஐந்து வகைப்படும், அடி ஐந்து வகைப்படும். என்னென்ன, இரண்டு சீர்களை கொண்டால் அது குறளடி, மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி. இப்போ திருக்குறளில் ஃபஸ்ட்டு லைனில் முதல் அடியில் நான்கு சீர்கள் இருக்கும், அடுத்த அடியில் மூன்று சீர்கள் இருக்கும். மூன்று சீர்கள் இருக்கிறது சிந்தடி, நான்கு சீர்கள் இருக்கிறதுக்கு பேர் அளவடி, அளவடி. ஐந்து சீர்கள் இருந்துச்சுன்னா, அப்போ சீர்னா நமக்கு புரிஞ்சிச்சா, ஐந்து சீர்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெடிலடி. ஆறு சீரோ அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்களையோ கொண்டால் அதுக்கு பேர் கழி நெடிலடி. பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது, முதல் எழுத்து ஒன்றா வரலாம் சரியா, இரண்டாவது எழுத்து ஒன்றா வரலாம்,
கடைசி எழுத்தோ கடைசி எழுத்து ஓசையோ ஒன்றாக வரலாம். அப்படி வந்தால் அதுக்கு பேர் தொடை அப்படின்னு அர்த்தம். தொடை என்றால் தொடுதல் என்று பொருள். தொடை அப்படிங்கிற செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. ஓகேவா? தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எட்டு வகைப்படும். தொடை எட்டு வகைப்படும். என்னென்ன? மோனை, எதுகை, இயைபு, அளவிடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று தொடை எட்டு வகைப்படும். ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களின் முதலெழுத்து ஒன்றி அமைவது, ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி அமைந்தால் அதுக்கு பேர் மோனை. இரண்டாவது எழுத்து ஒன்றி அமைந்தால் அதுக்கு பேர் எதுகை. இறுதி எழுத்தோ அடியோ சீரோ அப்படியே ஒன்றி அமைந்தால் அதுக்கு பேர் இயைபு தொடை. இப்போ பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படித்தரமுடும். இதில் எதெல்லாம் எதுகைன்னு பார்ப்போமா. இந்த கோ கோ இது எதுகை சார். குறில் நெடிலாக இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்படி இல்லைன்னா அடிக்கடி கூட நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், கொண்டல் கொடி, கண்ட கனக. இங்கே பாருங்கள், அடிக்கடி பார்த்துக்கலாங்க. அடி எதுகை கூட பார்க்கலாம். நீங்கள் வந்து சீர்தோறும் பார்க்கலாம், தப்பு இல்லை. இப்படி பார்த்தாலும் தப்பு கிடையாது. முதலெழுத்து ஒன்றா வரணும். இங்கே பாருங்கள், அடிதோறும் பார்க்கலாம். இதுக்கு பேர் அடி மோனைன்னு சொல்லலாம். மோனைங்கிறது முதலெழுத்து. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், க க. சரியா? அடுத்தது எதுகை சொற்கள் என்னென்ன? எதுகை சொற்கள் கொண்டல், கண்ட. இங்கே இருக்கு பாருங்கள், அங்கே ஒரு எண், இங்கே ஒரு எண் இருக்குது. கொண்டல், கண்ட. அதே மாதிரி விண்ட, அண்ட. இதில் இந்த இன்னுங்கிறது எதுகை சொல். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இயைபுங்கிறது என்ன? ஒரே மாதிரி ஓசை இம்முல முடியுது பாருங்கள். கூடும், மூடும், நாடும், ஓடும், தேடும், இதெல்லாம் உங்களுக்கு இயைபு சொற்கள். இறுதி எழுத்தோ அல்லது இறுதி அசையோ ஓசையோ பொருந்தி வந்தால். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இது ஒரு குறட்பா. இதில் வரும் மோனை எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. த அடி எதுகை, மன்னிக்கணும், அடி மோனை. இரண்டாவது எழுத்து இம்மு, இம்மு, அது அடி எதுகை. அடுத்தது புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான். கூற்று, பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். சரியா தப்பா? கூற்று சரிங்க. காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். அது தவறு. அவர் அச்சு குறிப்பதில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக மொழி சிறுத்தம் பண்ணார். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு என்ன? ஈற்று சீர்னா இறுதி சீர். பெரிது அப்படிங்கிறது இறுதி சீர் இல்லையா? பெரிதுங்கிறது இறுதி சீர். பெரிது அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? பெரிது மூணு குறில் பக்கத்து பக்கத்தில் வர முடியாது இல்லையா, அதனால் நான் ரெண்டு பிரிச்சிடுறேன். ரெண்டு குறில் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் நிறை. தூ அப்படிங்கிறது உகரத்தில் முடியுது, அப்போ இது நிறைவு. அது பேர் என்ன? நிறைவு. நிறைவை எப்படி சொல்லணும்? நிறைவை எப்படி சொல்லணும்? நிறைவு அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம். வெறும் நிறை அப்படின்னா நாள். உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள். வெறும் நேர்னா நாள், நேர் என்றால் நாள். வெறும் நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. நிறைவு என்றால் பிறப்பு. ஓகே, 82வது கேள்வி. முண்டி மோதும் துணிவே இன்பம். இந்த வடிவில் மன்னிக்கணும், இந்த அடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது எது? துணிவு தான் இன்பம். துணிவு தான் இன்பம். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. இந்த மாதிரி கேள்வி தான் நிறைய வரும். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது விடை. அதுக்கு வினா என்ன? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஞானம் என்பதன் பொருள் என்ன? ஞானம் என்றால் அறிவு என்று பொருள். அடுத்து ரெண்டு கேள்வி, ரெண்டு கேள்விக்கும் என்ன விடை அப்படின்னா உமர்கையாம் அப்படிங்கிறது தான் விடை. இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேரிருளிலிருந்து வந்தது. மெய்மை எனும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லி சென்றார்கள் ஒவ்வொருவரும்.
எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும். இந்த கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் உமர் கையாம் அவர்கள். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. தாழ்ச்சியும் உயர்ச்சியும் நாமே. நிறைவும் குறைவும் நாமே. ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் ஜாம்ஷீத்தின் மாயக்கிண்ணம் இரண்டும் நாமே. உமர் கையாம் அவர்கள். ஓகேவா? இந்த ஜாம்ஷீத் மாயக்கிண்ணம் அது வந்து முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக நம்பப்படுகிறது. இந்த ஜாம்ஷீத் என்பவர் எந்த புராணங்களில் வரும் ஒரு புகழ்பெற்ற அரசர்னு கேட்பாங்க. அவர் பாரசீக புராணங்களில் வரும் ஒரு புகழ்பெற்ற அரசர். அடுத்தது, சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம சாதாரணமாக பேசிக்கிறது டைரக்ட் ஸ்பீச்சு, அதை பத்திரிகையில் எழுதுறாங்கன்னு பேப்பரில் எழுதுறாங்கன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச் இல்லையா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, லிசன். க்வெஸ்சன் ஒன்று, மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இது வந்து அயல் கூற்றா இருக்கு, நேர் கூற்றாக மாற்றணும். நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். இது நேர்கூற்று. எப்படி நேர்கூற்றாக மாற்றுறது? வீட்டுக்கு வருவதாக அவர் சொன்னார், நாளை நடைபெற இருப்பதாக டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் சொன்னார். நாளை நடைபெறும் டிஎன்பிஎஸ்சிக்காரர் அவரே நேராக சொன்னார்னா அதுதான் நேர்கூற்று. நாளை நடைபெறும் தானே அவர் சொல்லுவார். முரளி வந்து நாளைக்கு வீட்டுக்கு வரதா சொன்னாருன்னு இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கிங்க. இப்போ இடிடபிள்யூ அகாடமி சார் வந்து வீட்டுக்கு வரதா சொன்னார் அப்படின்னு நீங்கள் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னால் அது வந்து அயல் கூற்று. ஓகேவா? இதுவே நான் சொன்னேன் எப்படி சொல்லுவேன், நாளை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். அப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். ஆசிரியர் கிளாஸில் என்ன சொல்கிறாரு, நேரடியாக சொல்கிறாரு, தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அண்ணாவை புகழ்கிறோம்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் போய் எப்படி சொல்லுவீங்க? தென்னாட்டு பெர்னாஷா என்று அண்ணா புகழப்படுவதாக எங்கள் டீச்சர், எங்கள் சார் சொன்னார் அப்படி தானே சொல்லுவோம். இப்போ அதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, மார்னிங் நாஷ்டாவுக்கு இரண்டு தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான். இதில் பிறமொழி சொற்களை தமிழாக்குக. நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டின்னு அர்த்தம், மார்னிங்னா காலை, இரண்டு தோசைகள், ஹோட்டல்னால் உணவு விடுதின்னு சொல்லலாம், உணவகம்னு சொல்லலாம், சாப்பிட்டான் அப்படிங்கிறது உண்டான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் மகவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். எப்படி மாற்றுறது? அலரும் இல்லை, அகவும் மயில், கூவும் ஆந்தை இல்லை, ஆந்தை அலரும், சேவல் வந்து கூவும். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. கோழி குஞ்சுகள், பூனை குட்டிகள். அடுத்தது, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கண் அம்மை திரு, அருள் சுரந்து பொழிவதென, பெருங்கருவி தூங்குமலை, மன்னிக்கணும், பொங்கருவி தூங்குமலை, பொதியமலை என்மலையே என்று பாடியவர் யார்? அவர் பாடியவர் குமரகுருபர். பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக. பகலவன், பக அப்படிங்கிறது நிறையசை, லவன் அப்படிங்கிறது நிறையசை, கருவிலம், அதே மாதிரி மலர்ச்சி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், நிறை, இச்சி தனியாக பிரிக்கணும், நேர், சி நேர், நிறை நேர் நேர், மலர்ச்சி, இந்த மாதிரி இந்த இந்த வார்த்தையை ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், மலர்ச்சி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாருங்கள். மலர்ச்சி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா, மலர், இந்த இச்சை விட்டுடலாம், சி, அப்போ இது நிறை, இது நேர். ஓகே, அது நேர், நிறை நேர் என்னங்க, நிறை நேர் புளிமா. தாவோவியம் எப்படி பிரிப்பீங்க, தனி நெடில், தனி நெடில், ரெண்டு குரில், ஒரு ஒற்று, நேர் நேர்
நிறை, தேமாங்கனி. வெற்றிடம் அப்படிங்கிறது அது மாதிரி பிரிச்சிங்கன்னா கூவிலம். பூங்குட்டி அப்படிங்கிறது தேமாங்காய். இந்த மலர்ச்சி இந்த ஒற்று மிகுந்து வந்திருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. அகராதியில் காண்க. வயம் அப்படின்னா என்ன மீனிங் கொடுத்துருக்கேன், ஓதம்னா என்ன மீனிங் நான் கொடுத்துருக்கேன், பொழிதல், துலக்கம், நடலை இதெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, லாஸ்ட் க்வெஸ்சன், சும்மா அந்த வாய்ப்பாடை பொருத்தணும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. வாய்ப்பாடை பொருத்தினீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான. நேர் நேர் நிறை அப்படிங்கிறது தேமாங்கனி. நிறை நிறை நேர் அப்படிங்கிறது கருவிலங்காய். நேர் நிறை அப்படிங்கிறது கூவிலம். நிறை நிறை அப்படிங்கிறது கருவிலம். நேர் 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 தேமாங்காய். கலைச்சொற்கள், எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு ஃபாண்ட்டு. மெய்யியல்னா தத்துவம்னு அர்த்தம், ஃபிலாசபி. அசை அப்படிங்கிறது சிலபில், சிலபில். இயைபு தொடை அப்படிங்கிறது ரைம், ரைமிங்கா அப்படின்னு சொல்கிறோம்ல, இயைபு தொடை அப்படிங்கிறது ரைம். பெரியாரின் சிந்தனைகளை தொகுத்தவர் வே ஆணைமுத்து அவர்கள், சமீபத்தில் தான் இறந்து போனார். அஞ்சல் தலைகளின் கதை அப்படிங்கிறது எஸ்பி சட்டர்ஜி, மொழிபெயர்ப்பு செய்தவர் வி மு சாம்பசிவன். தங்கைக்கு கடிதம் எழுதியவர் மு வரதாசனார், தம்பிக்கு அறிஞர் அண்ணா. நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.